கலைஞரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும், எதிர்கட்சிகளுக்கு சோனியா காந்தி அழைப்பு. கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பட்ஜெட், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெருமிதம். விவசாயம் மற்றும் கிராமத்தை நோக்கி கடைக்கண் பார்வை, பட்ஜெட் பற்றி கமல்ஹாசன் கருத்து. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி, 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். 2018-19 பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நேற்று தாக்கல் செய்தார். மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. இந்த சூழலில் நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என சோனியா காந்தி கேட்டுக்கொண்டார். ராஜ்யோ மே அலக் அலக் டக்ராவ் ஹை, ஏக் நம்பர் 1 கி பார்ட்டி ஹை, தூசரி நம்பர் 2 கி பார்ட்டி ஹை, ஏக் கியூ மே கடி ஹை, சத்தா மே ஆனே கே லியே ஏக் சத்தா மே ஹை, லோக்தந்திர மே ஹோதா நஹீ ஹை, லேகின் ஸ்டேட் கே இஷ்யூஸ் ஜப் ஆயேங்கே ஸ்டேட் டு ஸ்டேட், உஸ் வக்த ஹம் உஸ்கா சமாதான் கரேங்கே. பாரதிய ஜனதா கட்சி பதவியேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்கப்படும் என விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, ஆனால் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்றும், ஆட்சி முடிய இன்னும் ஓராண்டு உள்ளது எனவும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். எதிர்மறையான மற்றும் தோல்வியடைந்த பட்ஜெட் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 2018-19 மத்திய பட்ஜெட் பற்றி கருத்து தெரிவித்த அவர், மக்களுக்கு எதிரான மத்திய அரசு ஆட்சியில் தொடர தகுதியில்லை என தெரிவித்தார். மத்திய தர மக்கள் முற்றிலும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி, அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தொடர்பான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என கூறினார். வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் திட்டம் இல்லை என்றும், ஏற்கனவே உள்ள முன்னேற்ற திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். I think this budget, I can tell you one word, that it's a hopeless budget and it's a super flop and big flop budget. And also this budget, I have not find out anything which I can appreciate. Nothing is there. And health, whatever they have said, we have already implemented before 2 years ago, more than that. So nothing is there. Our expectation was something that this is an election budget, so they may give some good budget to the people. But that is also not there. கிராமத்தை நோக்கி மக்கள் செல்லும் வகையில் பொது பட்ஜெட் அமைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் நேற்று 2018-19 பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு செயல் வடிவம் அளிக்கும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் கடன் அட்டை திட்டம், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறைந்தபட்ச விலை மதிப்பீடு இருக்க வேண்டும், MSP இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக ஏற்றுக்கொண்டு அறிவித்திருப்பது நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. கிராமத்திலிருந்து மக்கள் வந்து இனி நகரத்தை நோக்கி வர்றதுக்கு பதிலாட்டு கிராமத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கு. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிசான் கிரெடிட் கார்டு, அதை வந்து மீனவர்களுக்கும் அதேபோல் கால்நடை பராமரிப்பா அவங்களுக்கும் வந்து இதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. மீனவர்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான MK Stalin குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் ஓர் அலங்கார தொகுப்பு என கூறினார். தேசிய பாதுகாப்பு சுகாதார திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றதுதான் என கூறினார். மத்திய அரசு மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும்
ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்லணும்னா இது ஒரு அலங்கார தொகுப்பு. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முழுமையாக புறக்கணித்திருக்கிறாங்க. விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம்னு அறிவிச்சிருந்தாங்க, ஆக அந்த அறிவிப்பும் இல்லை. மத்திய பட்ஜெட்டில் கிராமத்தின் பக்கமும் விவசாயத்தின் பக்கமும் கடைக்கண் திறந்திருப்பதை வரவேற்பதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் நடுத்தர மக்களை பொறுத்தவரை பாராமுகமாக உள்ளது என கூறினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் தமிழகம் புறக்கணிக்கப்படுவது பல ஆண்டுகளாக தொடர்கிறது என்றும் தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய பிடித்தம் அரசின் முதலாளித்துவத்தின் உச்சத்தை காட்டுவதாகவும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை எனக்கு நான் புரிந்து கொண்ட வரையில் அவர்கள் கடைக்கண் பார்வை விவசாயிகள் பக்கம், கிராமத்தின் பக்கம் சற்றே திரும்பி இருக்கிறது. அது மனதிற்கு சற்றே இதமாக இருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தவரை பாராமுகமாக என் கருத்து. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டர்பனில் நடைபெற்றது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய ஆம்லா 16 ரன்களில் பும்ரா வீசிய பந்தில் ஆட்டமிழந்தார். தென்னாப்பிரிக்கா அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறி கொடுத்தாலும் டூப்ளெசஸ் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சிறப்பாக ஆடிய டூப்ளெசஸ் 112 பந்துகளில் 120 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். தென்னாப்பிரிக்கா 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 269 ரன்கள் குவித்தது. இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் சாகல் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். Is that taken? Seems like it. Get wickets unlike in one day cricket. Oh, what a delivery that. Beat him all ends up. Play. இருநூற்று 70 ரன்கள் வெற்றி இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா 20 ரன்களிலும் ஷிகர் தவான் 35 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து கேப்டன் கோலியும் ரஹானேவும் பொறுப்பாக விளையாடினர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி சதமடித்தார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 33வது சதத்தை பதிவு செய்தார். 48.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 270 ரன்களை இந்தியா குவித்தது. இதன் மூலம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. விராட் கோலி 112, ரஹானே 79 ரன்களும் எடுத்தனர். Short ball, hammered away, 4 runs, that is it. The first of 6 goes to India. The first of 6 certainly goes to Virat Kohli. There he is. தென்னாப்பிரிக்கா அணி சொந்த மண்ணில் கடைசியாக பங்கேற்ற 17 ஒருநாள் போட்டிகளிலும் தொடர் வெற்றியை பெற்றிருந்தது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 9 வெவ்வேறு மேலை நாட்டு அணிகளுடனான போட்டியில் சதமடித்த விராட் கோலி தற்போது முதன்முறையாக தென்னாப்பிரிக்க மண்ணில் சதமடித்துள்ளார். இந்திய அணி கேப்டன் விராட் கோலி, தென்னாப்பிரிக்கா அணி கேப்டன் டூப்ளெசிஸ் ஆகியோர் பேட்டிங் வரிசையில் 3வது வீரராக களமிறங்கினர். இந்த போட்டியில் இருவரும் சதமடித்ததும் குறிப்பிடத்தக்கது. இனி செய்திகளின் தொகுப்பு. 2022 விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பு என்பது வெற்று வாக்குறுதி என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் வளர்ச்சி விகிதம் 12% உள்ள நிலையில் விவசாயிகளின் வருமானம் எப்படி இரட்டிப்பாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் இதற்கான எவ்வித உத்தரவாதமும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் பிரச்சினை, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், கல்வி என தனித்தனியாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் மன்மோகன் வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாதென கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி நீர் தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக முதல்வர்கள் ஆலோசனை மேற்கொண்டு தீர்வு காணட்டும் என கூறினார். எனினும் கர்நாடக மாநிலத்தில் தற்போது தண்ணீர் இல்லாத சூழலில் தமிழகத்திற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் கர்நாடக பேரவை தேர்தலில் மத்திய பட்ஜெட் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் எடியூரப்பா தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி திராவிடர் கழகம் சார்பில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக நீதி கொள்கைக்கு எதிராக நீட் தேர்வை கொண்டுவந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை மத்திய பாரதிய ஜனதா அரசு சிதைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் கண்டன போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதீன மடங்களின் சொத்துகள் தொடர்பான விவரங்களை பத்திரப்பதிவுத்துறை தலைவரிடம் அளிக்கவும் அதனை அவர் சரிபார்க்கவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் என் பிரபாகரன் ஆர் தாரணி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தமிழகத்தில் ஆதீன மடங்களுக்கு சொந்தமான 55,820 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் போதிய வருவாயின்றி ஆதீன மடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மிகுந்த ஏமாற்றம் அளிக்கும் மத்திய பட்ஜெட், சிறு குறு தொழில் முனைவோர் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஓமந்தூரின் பிறந்தநாள் விழாவில் நடிகர் விஷால் பங்கேற்றார். பின்னர் சித்தாமூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மக்களுக்கு நல்லது செய்பவர்களை வரவேற்க வேண்டும் என தெரிவித்தார். அரசியலுக்கு தானும் வந்துவிட்டதாக தெரிவித்த விஷால், ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்ததையும் குறிப்பிட்டார். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியல்ன்றது ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது இப்போ கமல் சார் ஒரு கட்சி தொடங்க போகிறாரு, ரஜினி சாரும் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே நடிகர்கள் வந்து அரசியலில் இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தில் எல்லாரும் வருது, வரவேற்கணும். அது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீடு அளிக்காமல் விவசாயத்திற்கு நிதி ஒதுக்கீடு என்பது கண்துடைப்பு என தமிழக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விவசாய அடிப்படை தேவைகள் தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என தெரிவித்தார். நீர்நிலைகளை தூர்வாராமல் விவசாயம் செழிக்காது என்றும் பி ஆர் பாண்டியன் குறிப்பிட்டார். இந்த பட்ஜெட்டால் விவசாயிகளை தற்கொலையிலிருந்து பாதுகாக்க முடியாது. எனவே உடனடியாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு கட்டுப்படியான விலையை ஒவ்வொரு பொருளுக்கும் அறிவிக்க வேண்டும். நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும். நீராதார திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள், அத்திக்கடவு, அவிநாசி உள்ளிட்ட பெரும்பகுதியான திட்டங்கள் மத்திய அரசின் கிளப்பில் கிடக்கிறது. அவற்றுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்து உரிய அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கோயம்புத்தூரை சேர்ந்த சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கம் மத்திய பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளது. கோவையில் செய்தியாளர்களுடன் பேசிய சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ், GST-ஆல் தொழில்கள் முடக்கப்பட்ட சூழலில் பட்ஜெட் அறிவிப்பால் புத்துயிர் பெறும் என்ற எதிர்பார்ப்பு பொய்த்துவிட்டதாக தெரிவித்தார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த பட்ஜெட் என்பது குறு சிறு தொழில்களை பொறுத்தவரைக்கும் மிகுந்த பெரும் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. பட்ஜெட்டில் சிறு குறு தொழிலை பாதுகாப்பதற்கு எந்த அறிவிப்பும் இல்லாததனால் மேலும் எங்களுடைய வளர்ச்சி நாங்கள் நோக்கி செல்ல முடியாமல் மேலும் நெருக்கடி சிக்கலுக்கு ஆளாகும். அதனால் அரசு நடைபெற இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே குறு சிறு தொழிலுக்கான பல்வேறு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு தொழில் முனைவோர்கள் நாங்கள் காத்திருக்கிறோம். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் ஜவுளித்துறைக்கு மிக குறைந்த அளவே நிதி ஒதுக்கியிருப்பது ஏமாற்றத்தை அளிப்பதாக ஈரோடு ஜவுளி வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்திற்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததும் வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பை அளிக்கும் ஜவுளி தொழில் சரக்கு சேவை வரி விதிப்பில் இணைக்கப்பட்டிருப்பதால் மிகவும் சரிவை எதிர்கொண்டுள்ளது. ஜவுளி தொழில் பாதுகாப்புக்காக எவ்வித அறிவிப்பும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக ஜவுளி வணிகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஒரு முனை வரியாக நூலுக்கு மட்டும் வரி விதிப்பு என்பதையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடியதும்
நம்முடைய நாட்டிற்கு அந்நிய செலவனை ஈட்டி தரக்கூடிய ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கு அரசு கவனம் செலுத்தவில்லை. இந்த துறையானது அரசுக்கு நிதியை வருவாய் வரியாக செலுத்துகின்ற துறையாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறதை எடுத்துக்காட்டுகிறது, வேதனை அளிக்கிறது. ஜவுளி வர்த்தகம் இந்த ஜிஎஸ்டி இது மாதிரி சூழ்நிலையில பின்தள்ளி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். பல ஆண்டுகளாக நாங்கள் பொது சாய ஆலை வேணும்னு பல முறை அரசிடம் முறையிட்டிருக்கிறோம், இதுவரைக்கும் அவங்க செஞ்சு தரல. இன்னைக்கு சாய கழிவு பிரச்சனை இவ்வளோதான் இல்லை, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தலை தூக்கி இருக்கு. 7148 கோடி ரூபாயை எந்த வகையில் அவங்க கொண்டு வருவாங்கங்கிறது இதுவரைக்கும் எங்களுக்கு இன்னும் தெரியல. பின்னலாடை தொழில் தொடர்பான எவ்வித அறிவிப்புகளும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரிலிருந்து பின்னலாடைகள் ஆண்டு ஒன்றுக்கு 30,000 கோடி என்ற அளவில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அதிக நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள பின்னலாடை தொழில் தொடர்பான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. இதனால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோவையில் ஏடிஎம் மையங்களில் கொள்ளை தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் ராஜஸ்தானில் கைது செய்துள்ளனர். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் ஏடிஎம் மையத்தில் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இதேபோல் பீலமேடு பகுதியிலும் கொள்ளை முயற்சி நடைபெற்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய தனிப்படையினர் காரில் தப்பிச் செல்ல முயன்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்தனர். இதனிடையே ஏடிஎம் கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இஸ்லாமுதீன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற கோவை காவல்துறையினர் தனது காதலி வீட்டிலிருந்த இஸ்லாமுதீனை கைது செய்தனர். அவர் மீது 50-க்கும் அதிகமான வழக்குகள் உள்ள நிலையில் விசாரணைக்காக கோவைக்கு அழைத்து வரப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் சாலையில் தொடரும் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான சாலைகள் மலைப்பகுதிகள் மற்றும் சரிவான பகுதிகளில் அமைந்துள்ளன. உதகை குன்னூர் சாலை கேத்தி பள்ளத்தாக்கை ஒட்டிய சரிவு பகுதிகளில் அமைந்துள்ளது. நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் முறையான தடுப்பு சுவர்கள் எச்சரிக்கை பதாகைகள் அமைக்கப்படவில்லை. இதனால் இந்த பகுதியில் நேரிடும் விபத்துகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை பதாகைகள் மற்றும் சாலை ஓரங்களில் தடுப்பு சுவர்கள் அமைக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல் பக்கம் வந்து காவா இல்லை, அது இந்த பக்கம் சரிவாக இருக்கும்போது தண்ணி பூரா எங்கள் ஏரியாவில் தான் இறங்குது. அப்போ இறங்கும்போது அங்கே வந்து ரீட் மட்டெல்லாம் உடஞ்சி எங்கள் வீட்டு மட்டெல்லாம் வந்து ஒழுகுது. நாங்களும் எத்தனையோ முறை பஞ்சாயத்து போர்டில் ரெவன்யூ ஆஃபீஸில் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், அவங்க இதை செய்யலாம் செய்யறன்றாங்க, இது வரைக்கும் வரல. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மனநலம் பாதிக்கப்பட்டவரை கொலை செய்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெருந்துறை அருகே உள்ள பெத்தாம்பாளையத்தில் தங்கவேலு என்பவர் விசைத்தறி ஆலையொன்றை நடத்தி வருகிறார். இதன் பின்பகுதியில் வசித்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆறுமுகம் என்பவர் தங்கவேலுவின் தாயை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு தப்பியோடினார். இதில் பலத்த காயமுற்ற அவர் உயிரிழந்தார். இதனிடையே தங்கவேலு மற்றும் அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றும் கார்த்தி தண்டபாணி ஆகியோர் ஆறுமுகத்தை தாக்கினர். அங்கு சென்ற பெருந்துறை காவல்துறையினர் ஆறுமுகத்தை மீட்டு ஈரோடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆறுமுகம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக தங்கவேலு உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி நகராட்சி குப்பை கிடங்கில் அடிக்கடி நேரிடும் தீ விபத்தால் பெரிதும் அவதிப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் தடங்கத்தில் உள்ள நகராட்சி உரக்கிடங்கில் கொட்டப்படுகின்றன. குப்பைகளை தரம் பிரித்து உரம் தயாரிக்கும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இதனிடையே உரக்கிடங்கில் உள்ள குப்பைகளில் அடிக்கடி தீப்பிடிப்பதால் புகை ஏற்பட்டு மக்கள் மூச்சு திணறலால் அவதிப்படுகின்றனர். தற்போது பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் முதியவர்களும் குழந்தைகளும் புகையால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மேலும் 4 வழிச்சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. 32 வார்டிலிருந்து எல்லா குப்பைகளும் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு 200 குடும்பங்கள் வசித்துட்டு இருக்காங்க. புகை வரதுனால நிறைய வந்து குடும்பங்கள் மாசுக்கட்டுப்பாடு ஏற்படுது. வரதுனால நிறையா ஜனங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய அந்த ஓணம் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வருதுங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. மாற்று வழி எதாவது இருந்தால் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்கேன் மையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 40-க்கும் அதிகமான ஸ்கேன் மையங்கள் செயல்படுகின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை நகர் பகுதியில் மட்டும் 15 முதல் 20 மையங்கள் இயங்குகின்றன. இதனிடையே கருக்கலைப்பு அதிகம் நடைபெறுவதாக மத்திய அரசின் மருத்துவக் குழுவுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து திருவண்ணாமலையில் உள்ள ஸ்கேன் மையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
கோயம்புத்தூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்ததால் பதட்டம் ஏற்பட்டது. கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீகேஷ் என்பவர் டொயோட்டோ ஸ்போர்ட்ஸ் காரில் அவிநாசி சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது காரின் பின்பகுதியில் தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் கார் ஓட்டுநரிடம் தெரிவித்தனர். உடனடியாக கார் நிறுத்தப்பட்டு அதில் இருந்தவர்கள் வெளியேறினர். அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பெட்ரோல் கசிவால் காரில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்புத்துறையினர் தெரிவித்தனர். இந்திய ஓபன் குத்துச்சண்டை தொடர் தங்கம் வென்றார் மேரிகோம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பிரான்ஸ் நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையில் புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் அமைப்பு பாரிஸ் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். புதிய நடைமுறையால் மாணவர்களின் உயர்கல்வி என்பது காணல் நீராகிவிடும் என தெரிவித்தனர். இந்திய ஓபன் குத்துச்சண்டை தொடரின் மகளிருக்கான 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை மேரிகோம் தங்கம் வென்றுள்ளார். தில்லியில் இந்திய ஓபன் குத்துச்சண்டை தொடர் ஜனவரி 28 தொடங்கியது. கடைசி நாளான நேற்று மகளிருக்கான 48 கிலோ எடைப்பிரிவின் இறுதியாட்டம் நடைபெற்றது. இந்திய வீராங்கனை மேரிகோம் பிலிப்பைன்ஸ் வீராங்கனை ஜோசி கபுகோவை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஜோசி கபுகோவை வீழ்த்தி மேரிகோம் தங்கப்பதக்கம் வென்றார். 64 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை பிவிலோ பசுமெடரி தாய்லாந்தின் சுடபான் சிசண்டியை 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றார். இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று பிப்ரவரி 2, 1871 அறிவியல் தமிழறிஞர் பாவே மாணிக்க நாயக்கர் பிறந்த நாள். அறிவியல் தமிழை வளர்த்தெடுத்து தமிழறிஞர் பாவே மாணிக்க நாயக்கர் பிறந்தது 1871 பிப்ரவரி 2 சேலம் மாவட்டம் பாகல்பட்டியில். கதிர், குவியம், குறியளவை போன்ற எண்ணற்ற அறிவியல் கலை சொற்களை தமிழுக்கு தந்த பாவே மாணிக்க நாயக்கர் தமிழ் ஒலி இலக்கணம், கம்பன் புழுகும் வால்மீகியின் வாய்மையும், தமிழ் எழுத்துக்களின் உண்மை விளக்கம் உட்பட பல நூல்களை எழுதியுள்ளார். அடிப்படையில் பொறியாளரான பாவே மாணிக்க நாயக்கர் தான் மேட்டூர் அணை கட்டுவதற்கான இடத்தை தெரிவு செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1919 திருச்சியில் தமிழ் புலவர்கள் மாநாட்டை நடத்திய இவர் தந்தை பெரியார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, நாமு வேங்கடசாமி நாட்டார், கரந்தை தமிழ்ச்சங்க நிறுவனர் உமா மகேஸ்வரனார் போன்ற தனது சமகால அறிஞர்களால் பாராட்ட பெற்றவர். உலக மொழி சொற்கள் அனைத்தையும் தமிழ் சொற்கள் கொண்டு எழுத முடியும் என்று கூறிய மாணிக்க நாயக்கர் எழுத்து மூலமாக மட்டுமல்லாது சொற்பொழிவு வழியாகவும் தமிழின் பெருமைகளை உலகறிய செய்தவர். அறிவியல் தமிழறிஞர் பாவே மாணிக்க நாயக்கர் பிறந்த நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும், எதிர்கட்சிகளுக்கு சோனியா காந்தி அழைப்பு. கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பட்ஜெட், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெருமிதம். விவசாயம் மற்றும் கிராமத்தை நோக்கி கடைக்கண் பார்வை, பட்ஜெட் பற்றி கமல்ஹாசன் கருத்து.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.